மாறுதுன்றதை நம்ம எத்தனை 250 வேர்ட்ஸ் 2.5 பக்கத்தில் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணணும். நான் தான் சொன்னேன் அடிக்கடி கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும். அடுத்தது இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் கேன் ப்ரொவைட் த வயபிள் சொல்யூஷன்ஸ் டு த மல்டி டைமென்ஷனல் இன்டர்லேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ட்ராட் ஃப்ளட் இன்டர்ப்டட் நேவிகேஷன் கிரிட்டிக்கலி எக்ஸாமின். இது நம்ம இந்த இதை பற்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் லெக்சர்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும், ஒரு 3/4 மணி நேரம்னாச்சும் இருக்கும். இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவரில் என்னென்ன பிரச்சனை, அது பண்ணோம்னா எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம மெரைன் ரிசோர்ஸையும் நம்ம நம்ம வந்து பார்க்கணும்ப்பா. சொல்லுவோம் இல்லையா, சாதாரணமாக சாம்பாரில் வந்து சாம்பார் வந்து பார்த்தோம்னா உப்பு அதிகமாக போச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றினோம்னா சரியாக போயிடும். அதே மாதிரி தான் இது நாள் வரைக்கும் கங்கா பிரம்மபுத்திராலேருந்து தண்ணியெல்லாம் போயிட்டு கடலில் கொட்டுறதுனால அது அந்த பேலன்ஸ் ஆஃப் சலினிட்டி அப்படின்றது, ஓஷியனிக் சலினிட்டி அப்படின்றது பேலன்ஸாக இருக்குது. ஒருவேளை நம்ம எல்லாமே நாம் ரிவர்னு சொல்லிட்டு, ஐ மீன் இன்டர்லிங்க் ஆஃப் ரிவரில் ஹியூமனோட ஆஸ்பெக்ட்லேயே நம்ம வந்து தண்ணியை திருப்பிட்டோம் மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம்னா தண்ணி அங்கே கொண்டு போய் கடலில் கொட்டுற அந்த தண்ணியை வந்து அளவு கம்மியாயிடும். அப்போ சலினிட்டி வந்து ஐ மீன் எவாப்ரேஷன் ஜாஸ்தியாகி சலினிட்டிலாம் கம்மியாயிடும். அப்போ அந்த மெரைன் சோர்ஸையும் நம்ம காப்பாற்றணும். ஏன்னா நம்ம லேண்ட் தெரிஞ்சுக்கிட்டதை விட மெரைனை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான் அது. ஓகேவா, அக்கௌண்ட் ஃபார் த ஹியூஜ் ஃபிளட்டிங் ஆஃப் மில்லியன் சிட்டிஸ் இன் இந்தியா இன்க்ளூடிங் த ஸ்மார்ட் ஒன்ஸ் லைக் ஹைதராபாத் அண்ட் புனே. சரியா, அதாவது ஹியூஜ் மில்லியன் சிட்டிஸ், மில்லியன் சிட்டிஸ்னா மில்லியன் பிளஸ் மக்கள் இருக்கக்கூடிய 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல ஃபிளட்லாம் வந்து ஆகுது. சரிங்களா, ஈவன் ஸ்மார்ட் சிட்டியில கூட ஹைதராபாத் புனேல கூட இந்த மாதிரி நடக்குது. அப்போ அதுக்கு வந்து என்ன காரணம் அதை பத்தி சொல்லுங்களேன். சஜஸ்ட் லாஸ்டிங் ரெமடியல் மெஷர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பார்ட் இருக்கு, ஒன்று வந்து அக்கௌண்ட் இதை பத்தி சொல்லணும், இன்னொன்று வந்து ரெமடியல் மெஷர்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி தீர்வு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறது. சரிங்களா, ஸோ அப்போ லிட்டலா நம்ம இதுக்கு நம்ம எப்படி நம்ம கொண்டு வரணும் இந்த ஆன்சரை. லிட்டலா நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம், அர்பன் ஃபிளட்டிங், அர்பன் மேப்பிங், ரிமோட் சென்சிங். நீங்க தான் ஆன்சர் சொன்னீங்க, ரிமோட் சென்சிங்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ரீஹாபிலிட்டேஷனுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சிட்டியில பிக் டேட்டா அது மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம உயரமான இடத்த வந்து சூஸ் பண்றது, டோபோகிராபிக்கல் மேப்பிங் வந்து வரையறது. சரிங்களா, அந்த மாதிரி இடத்துல ஒரு ரிலீஃப் சென்டர் மாதிரி ஸ்கூல் காலேஜ் இருக்கிற கட்டணும்னா அந்த மாதிரி உயரமான இடத்துல கட்டி வச்சிட்டோம்னா ஃப்ளட்டிங் ஆகும்போது அங்கே மக்களை தங்க வச்சுக்கிறது, சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு, ப்ராப்பர் லா அண்ட் ஆர்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கிற மாதிரியான நாலேஜை கொண்டு வந்து போடுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதை எல்லாமே இங்கே எழுதிட்டு இங்கே வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைதராபாத் புனே இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டிஸ்லேயும் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்துட்டு நேச்சரை பிளாக் பண்ணி தானே நம்ம வந்து கட்டுறோம் லிட்டரலா. ஸோ அப்போ வந்து என்னன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளோட பிளானிங்ல கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து டேட்டா இருக்கு இல்லையா, ரெயின்ஃபால் டேட்டா அப்படின்றது, கிளைமேட்டிக் டேட்டா, ரெயின்ஃபால் டேட்டா அப்படின்றது நம்ம கிட்ட இன்னடிக்கவேட்டா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கிளவுட் பஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கலாம். சரிங்களா, அப்படின்ற போது நம்ம என்னதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி வச்சாலுமே அது அந்த அளவுக்கு போகும். ஏன்னா நம்மலாம் ட்ரோபிக்கல் ரீஜன்ல இருக்கிறோம், அதனால இந்த கிளைமேட்டோட வகாரிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால அன்பிரடிக்டபிள் சைக்ளோன்லாம் வருது அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் சைக்ளோனிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக தான் முடியும், முடிஞ்சால் தடுக்கலாம் முடியாது. ஸோ அந்த ஒரு காரணமும் வந்து இருக்கு. ஸோ ஃப்ளட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டியாக இருந்தாலுமே அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த இதில் எழுதிட வேண்டியதான். லாங் லாஸ்டிங் மெஷர்ஸ் அப்படின்னா ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் கிரிட் பிளானிங் தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, பிக் டேட்டா, ஓகே, அதுக்கப்புறம் ப்ராப்பர் பிளானிங்கு, மக்கள் மத்தியில் சென்சிடைஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் ரெமெடியல் மெஷர்ஸு. ஓகே, அடுத்தது இந்தியா ஹேஸ் இம்மென்ஸ் பொட்டன்ஷியல் ஃபார் சோலார் எனர்ஜி த்ரோ தோ தேர் ஆர் ரீஜனல் வேரியேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் கலாபரேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். இதை பற்றி நம்ம சோலார் எனர்ஜி பற்றி நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம பார்த்தோம். சரிங்களா, லைக் எப்படின்னா நம்ம ட்ரோபிக்கல் கண்ட்ரி, சரிங்களா, ஃபாக் ஃப்ரீ டேஸ் வந்துருக்கு, ஆலங்கட்டி மலையெல்லாம் கம்மியாக இருக்குது, இடம் நிறைய இருக்கு, அபண்டன்ட் சன்ரை சன் இது இருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் இப்போ கொஞ்சம் தான் வர ஆரம்பிக்குது. நம்ம வந்து இம்மென்ஸ் பொட்டென்ஷியல் அப்படின்னா நம்ம பாலைவனம் சாக இது இருக்கு, தார் டெசர்ட் இருக்கு. சரிங்களா, நிறைய கால்வாய்களுக்கெல்லாம் நம்ம மூடி போடுறத பத்தி நம்ம பேசணும். குஜராத்ல இந்த மாதிரி தான்ப்பா கால்வாயில மூடி போட்டாங்க, சோலார் பேனல் வச்சு மூடி போட்டாங்க. அதனால வந்துட்டு எவாப்ரேஷன் கம்மியாச்சு, அதே மாதிரி அந்த இடம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா சோலார் எனர்ஜி வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் சோலார் ட்ரீ, சோலார் பிளான்டேஷன் மாதிரி அங்கங்க ட்ரீ மாதிரி நம்ம வச்சு வச்சு ஃபுல்லாவே ஒரு, ஏன்னா ஒரு பேனலுக்கு பதிலாக மரம் மாதிரி வந்து பேனல்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பத்தி பேசணும் இல்லையா, சேம் அதுவும் டைரக்ட் குவஷன் தான். ஓகேவா, ரைட். அடுத்தது எக்ஸாமின் த ஸ்டேட்டஸ் ஆஃப் எக்ஸாமின் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா அண்ட் இட்ஸ் ரிசல்டன்ட் இம்பாக்ட் ஆன் தி கிளைமேட் சேஞ்ச். எக்ஸாமின் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் இன் இந்தியா. ஃபாரஸ்ட் இருக்குது, அதை ரிசோர்ஸாக பார்க்குறோம். அது என்ன ரிசோர்ஸு, ஃபாரஸ்ட், ஓகே, அப்படின்னா ஃபாரஸ்ட் ரிசோர்ஸு, அப்போ அங்கே வைல்ட் லைஃப்லாம் நிறைய இருக்குது. ஓகே,
அப்போ அந்த வைல்ட் லைஃப் நிறைய இருக்கு, நிறைய ஃபாரஸ்ட், இந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட், வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட், மாடரேட்டட் டென்ஸ் ஃபாரஸ்ட், அப்புறம் புஷ் இந்த மாதிரிலாம் இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல ஃபாரஸ்ட் பத்தி பார்க்கும்போது நம்ம நார்த் ஈஸ்ட்ல வந்து நாலுல ஒரு பங்கு ஃபாரஸ்ட் அங்கேயே இருக்கு நார்த் ஈஸ்ட்ல அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஃபேர் அங்கங்க ரேண்டமா இருக்கிறத பத்தின டேட்டா படிக்கணும்னு சொன்னேன், அது உங்களை படிக்க சொன்னேன், இந்த ஃபாரஸ்ட் ஃபேர் டேட்டா உங்களை படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ இது ரீதியா லைக் எப்படின்னா ஏரியா வைஸா வந்து பார்த்தோம்னா இந்த சத்தீஸ்கர், இந்த மத்திய பிரதேசம், அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் அதிகமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸா பெர்சன்டேஜ் பார்க்கும்போது மிசோரம், அருணாச்சல பிரதேசம்லாம் அதிகமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் வந்து அதோட ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ், இதுதான். ஓகேங்களா? அண்ட் இட்ஸ் ரிசல்ட் அண்ட் இம்பாக்ட் ஆன் தி கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? இப்ப ஃபாரஸ்ட் வந்து இருக்கிறதுனால நம்ம கிட்ட எந்த மாதிரியான ஒரு கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச்னா என்னது, கிளைமேட்னா வந்து நம்ம என்ன சொல்றோம், கிளைமேட்டோட காம்பனண்ட் வந்து என்ன, சன்லைட்டு, ப்ரெஷரு, கிளவுடு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லேட்டிடியூட் லாங்கிடியூட் மெயினா, சரியா? அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ஆஃப் சன்ரைஸ், டூரேஷன் ஆஃப் டே அண்ட் நைட், தட் இஸ் போட்டோ பீரியாடிசம், அதை பத்தி பார்த்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் தான் இந்த கிளைமேட் இது பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நம்ம அட்மாஸ்பியர்ல எவ்வளவு சன்லைட் வந்து வருது, எவ்வளவு தூரம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த எஃபெக்ட் பார்த்தோம்ல, சன்லைட் வந்து எவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்றது, அதை நம்ம அதை பத்தி எழுதலாம். அதுக்கப்புறம் கார்பனை வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் அப்படின்ற அந்த டெக்னிக்கல் வார்த்தையை பயன்படுத்தி கார்பன் அட்மாஸ்பியர் கார்பனை வந்து பிடிச்சு உள்ளே வச்சுக்கிறது, அந்த தன்மையை நம்ம எழுதலாம். ஸோ பொல்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுல இப்போ ஃபிசிக்கலாக வந்து ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அது மூலியமாக நமக்கு வைல்ட் லைஃப் அப்படின்றத பயோடைவர்சிட்டி அப்படின்றது ப்ரொமோட் ஆகும். இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா எவாப்ரோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஹியூமிடிட்டி அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் லிங்க் பண்ணி ஒரு 2.5 பேஜ் வந்து நம்ம எழுதுறோம். ஓகேவா? பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து, இஸ் டைவர்சிட்டி அண்ட் ப்ளூரிசம் இந்தியா அண்டர் த்ரெட் டியூ டு குளோபலைசேஷன், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். அதாவது டைவர்சிட்டி அண்ட் ப்ளூரலிசம், இந்தியாவில் வந்துட்டு பல கலாச்சாரத்தன்மை, பன்முகத்தன்மை அப்படின்றது இருக்குது, பல கலாச்சாரங்கள் இருக்குது. டைவர்சிட்டினா வந்து இயற்கையில், கிளைமேட்டில், லிங் லாங்குவேஜில், ரேசியலில் இந்த மாதிரி டைவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி ப்ளூரலிசம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கலாச்சார வேறுபாடு, சரிங்களா? ஒரு இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழ் பேசுவாங்க, ஆனால் இந்த பகுதியில் வடக்கு பகுதி தமிழ் வேற, தெற்கு பகுதி தமிழ் வேற, கலாச்சாரம், உணவு முறை இதெல்லாம் வேறுபாடாக இருக்கு இல்லையா? ஸோ ஒரே இதில் சொல்லணும்னா வித்தியாசங்கள் மற்றும் வேறுபாடுகள், பல்வேறு வகைப்பட்ட மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு குளோபலைசேஷனால ஏதாவது ஒரு த்ரெட் இருக்கா, குளோபலைசேஷன் வந்து ஆனதுனால இவங்க வந்து தன்னோட அந்த பன்முகத்தன்மையை வந்து இழக்கிறாங்களா அப்படின்றதான் அந்த இடத்துல க்வெஸ்சன். நீங்க இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க, உங்களுக்கான ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி இழக்கிறாங்களா, த்ரெட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, குளோபலைசேஷன்லாம் த்ரெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமான்னு சொன்னாலும் நீங்க அதுக்கான காரணத்தை சொல்லணும், இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கான காரணத்தை சொல்லணும். தட் இஸ் வை அவன் கேட்டது ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர், உங்களோட ஆன்சர் அப்படின்னு என்னது, நீங்க படிச்ச புத்தகங்கள்ல இருந்த ஆன்சர் கிடையாது. புத்தகங்கள்ல யாராவது ஒரு ஆத்தர் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அந்த இது கிடையாது. இப்ப நான் கூட உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், சரிங்களா? அது கிடையாது. அதை நீங்க கேட்டுக்கிட்டு நீங்க என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்றதான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க மக்களே. சும்மா சிம்பிளா யோசிங்க, சிம்பிள் கான்செப்ட், டேட்டா கொஞ்சம், அவ்வளவுதான். அதனால தான் சொன்னேன் பிலிமினரி நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக மெயின்ஸ்ன்றது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை சொன்னதுக்கு இதான் காரணம். இப்போ சொல்ல சொல்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகுது இல்லை? ஓகே, ஆமாம், த்ரெட்டில் வந்து இருக்குது, குளோபலைசேஷனால் த்ரெட் இருக்குது. ஏன்னா குளோபலைசேஷன் அப்படின்றது இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பெஸ்ட்டான விஷயங்களை நம்ம இம்பை பண்ணிக்கிறோம் கல்ச்சரில், சரிங்களா? ரைட், அதாவது ஓகே, இந்த டைவர்சி குளோபலைசேஷனால் வந்துட்டு இருக்கா அப்படின்னா, அதாவது அதை த்ரெட்டுன்றது நீங்கள் த்ரெட்டாக பார்க்குறீங்களா, அல்லது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சேஞ்சாக பார்க்குறீங்களான்றதான் விஷயம். அதாவது பெட்டர்மெண்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் தான் வந்து ஒரு மனுஷன் நினைக்கிறது, நம்ம லைஃப் பெட்டராக இருக்குன்னு சொல்லி தான் ஒருத்தர் நினைப்பாங்க. அப்போ அவங்க வந்து எப்படி வெளியிலேருந்து எடுத்துக்கிறாங்க, உள்ளுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்றது அந்த இடத்துல விஷயம். ஓகேவா? அப்போ நல்லதாக இருந்துச்சுன்னா அவங்க உள்வாங்கிக்கிறாங்க, அல்லது வந்து அவங்க அட்ராக்டிவாக இருக்கானா நல்லது இல்லை இருந்தாலும் அவங்க உள்வாங்கிக்கிறாங்க, சரி? அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து த்ரெட் டியூ டு குளோபலைசேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ குளோபலைசேஷன் என்னது, எல்லா பொருளும் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது, அல்ல எல்லா கலாச்சாரமும் எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கிறதுன்றதான் குளோபலைசேஷன், சிம்பிளாக சொல்லப்போனா உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்படியும் நீங்க எடுக்கலாம், அதாவது எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி குளோபலைசேஷன் லீட்ஸ் டு ஈவன் மோர் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்றதையும் நம்ம எடுக்கலாம், அதுவும் ஒரு லீட் தான், சரிங்களா? அதை வந்து த்ரெட் அப்படின்ற மாதிரி பார்க்காம காலத்தின் சேஞ்சா நம்ம வந்து பார்க்கணும், காலத்தோட ஒரு சேஞ்சா நம்ம வந்து பார்க்கலாம் குளோபலைசேஷன் அப்படின்றத. ஓகேவா? ஸோ ஒருவேளை
நம்ம இல்ல இல்ல இது நான் என்னோட இதுபடி தான் நான் இருப்பேன், என்னோட டைவர்சிட்டி படி தான் நான் வந்து இருந்துட்டு இருப்பேன் அப்படின்னா, அப்ப நீங்க ஒரு பெஸ்டான ஒரு விஷயங்கள் வந்து வரும்போது அதை அடாப்ட் பண்ண மாட்டீங்களா? அப்ப உங்களுக்குள்ள நீங்க அடாப்ட் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய ஒரு டைனமிக் பர்சனா நீங்க இருக்க போறீங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஸோ அதனால வந்துட்டு வர்றதை வந்து நம்ம பாசிட்டிவா மாத்திக்கலாம். பாசிட்டிவா மாத்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி, உங்களை ஒருத்தர் சொன்ன மாதிரி, குளோபலைசேஷன் லீட்ஸ் டு ஈவன் மோர் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஓகே, அடுத்தது, கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன் சப்ரஸ் ரீசன் லீட் டு அப்ஸ்கியூரண்டிசம், டூ யூ அக்ரி அப்படின்றது. இது இந்த இது மட்டும் உங்களுக்கான சாய்ஸ், நீங்க பாத்துருங்க. அடுத்தது, ஹவு ஹாவ் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியா கான்ட்ரிபியூட்டட் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி, இந்த கண்ட்ரி. ஹவு ஹாவ் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியா கான்ட்ரிபியூட்டட் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம் இன் த கண்ட்ரி, எலாபரேட் யுவர் ஆன்சர். இந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குதா? எதில் அப்படின்னா எஜுகேஷன், கல்வித்துறையில் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றது தெரியும், வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் பாருங்கள். இதில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து எந்த ஒரு கொஷனும் வரல. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ஏதாவது வந்திருக்கு இல்லை சரிங்களா? இதுதான் வந்து அவங்களோட வேலை. அதாவது எப்படி வந்து போனாலுமே அதில் ஏதாவது ஒரு வகையில் இந்த ஒரு வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு டீவியேஷனில் ஒரு ஒரு ஷாக் வந்து கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? யூபிஎஸ் அதனால தான் சொன்னால் எதுக்காக இருந்தாலும் அன்பிரடிக்டபிள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்கு தயாராக போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் வந்து இதுதான். ஓகே, சரி, இதுக்கு பார்ப்போம். ஹவு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியா கான்ட்ரிபியூட்டட் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம்னா, டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் என்ன எடுத்துருக்குறாங்க, இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் லான்ச் பண்ணுறது, சரியா? பாரத் நிர்மாண் ப்ராஜெக்டில் எல்லா பஞ்சாயத்துக்கும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் ப்ளஸ் வந்துட்டு சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் வந்து லான்ச் பண்ணுறது. ஓகே, அது மூலிமா மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறது எஜுகே இதுக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன இனிஷியேட்டிவ்ஸ் சொல்லலாம்? டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ், ஓகேவா, மொத்தமாக. அதுக்கப்புறம் ஆப் இது பண்ணுறது. டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்னா இப்போ ஈவன் என்சிஆர்டி புக்கெலாம் கூட இதில் இருக்குல்ல, என்சிஆர்டி புக்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிறது, ஃப்ரீ ஆஃப் சோர்ஸில். சமச்சீர் புக்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் சோர்ஸில் கிடைக்கிறது. நிறைய ஜேர்னல்ஸு மேகசைன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ல கிடைக்கிறது. சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் ரிசர்ச் ஜேர்னல்ஸ்லாம் ஆன்லைன் மயமாக்கிட்டாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒர்க் அவுட் ஆகுதா, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு? நீங்கள் எஜுகேஷனாக நீங்கள் இதுக்கு மட்டும் போகாதீங்க, ஸ்கூல் லைஃப் அப்படின்றது மட்டும் கன்ஃபைன் ஆகிடாதீங்க. எஜுகேஷனாக எனக்கு டக்கு நமக்கு அதுதான் அந்த ஞாபகத்து தான் வரும், அப்படி கிடையாது. இது எல்லாமே கலந்தது தான், சரிங்களா? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மக்கள், ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்கூல் மக்கள், இவங்களுக்கு எல்லாமே கல்வி தொலைக்காட்சி அந்த மாதிரி. ஓகேவா? டிஜிட்டல் லைப்ரரி, ஓகே. அது இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒர்க் அவுட் ஆகுதுன்றீங்களா ஆகலைன்றீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் எலாபரேட் யுவர் ஆன்சர், விரிவாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும், சரியா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுதுங்க, எல்லாமே சொல்றாங்க. அதுவும் கொரோனா சமயத்தில் இன்னும் அதிகமாக ஹெல்ப் பண்ணது இல்லை. பிசிக்கல் இதெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லாமே டிஜிட்டலாக நம்ம அக்சஸ் பண்ணுறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் கொரோனா பற்றி எழுதுறது கொஞ்சம் தான் எழுதுவோம், சரிங்களா? இதை வந்து எப்படின்னா, உங்களுக்கு சில நேரம் டவுட் வந்து வரலாம், இது வந்து எல்லாத்துக்குமே ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து இது சொல்லலாம். இது வந்து கொரோனா டயத்துலன்றது கேட்கல, நல்லா புரிஞ்சுங்க, இது கொரோனா டயத்துலன்னு கேட்கல. பட் நம்ம இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டாக நம்ம கொரோனா டயத்தில் லாக்டவுன் பீரியட்னு எடுத்துக்கலாம். பட் இது வந்து பொதுமையாக தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பொதுமையாக கேட்கும் பொழுது வந்து என்னன்னா, கான்ட்ரிபியூட்டட் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, முன்னாடி இருந்ததுக்கு இது ஃபங்க்ஷன் ஆகுது, ஆனால் இதில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் இருக்குது. சில சொல்கிற மாதிரி இன்க்ளூசிவ் க்ரோத் வந்து கிடையாது. இன்க்ளூசிவ்னா இப்போ ரிமோட் ஏரியாஸுக்கு நம்ம இன்னும் நம்மளால் டெக்னாலஜி வந்து எடுத்துகிட்டு போக முடியல, அந்த மாதிரி சில குறைகளும் வந்து இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஹவுன்னு சொல்லி கேட்குறாங்க, அதுக்கு ஆமான்னு சொல்லி எழுதிட்டு கடைசியாக நம்ம வந்து எழுதலாம். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளும் இருக்குது, இதை நம்ம சரி பண்ணும்பொழுது, அந்த பிரிட்ஜிங் த கேப் பண்ணும்பொழுது நம்மளால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சர் கொண்டு வரப்போம். ஸோ எலாபரேட் யுவர் ஆன்சர், உங்களோட ஆன்சர் விரிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம நம்மளோட சப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம ஆன்சர் எழுத வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன். ஓகேவா? ரைட், எல்லாமே வந்து நான் திங்க் பண்ணுறதா, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கான்செப்டை